நாளையனாம் நவில்வதை கேடி எங்கள் வாழ்க்கை. நாளைய நாம் என்னும் தலைப்போடு அடங்கிய ஒரு தொடர் நாடகத்தை சிறப்பாக பல இளங்கலைஞர்களை ஒன்றிணைத்து, ஆர்வலர்களை ஒன்றிணைத்து அதிசிறந்த ஒரு ஒரு படைப்பாக எம் மத்தியில் கொண்டு வந்து வந்திருக்கின்றார். இன்றைக்கு இன்றைய நாள் பொழுது 25வது அகவையை கடந்து நிற்கிறது. 25வது தொடர் இந்த நாடகத்தை கடந்து நிற்கிறது. அந்த அப்படிப்பட்ட ஒரு அந்த 25 நாள் சிறப்பை நாங்கள் கொண்டாட முடியாவிட்டால் அவர்களை வாழ்த்தி மேலும் மேலும் பல கலைஞர்களை உள்ளடக்கி இந்த நாடகம் தொடர்ந்து ஒரு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இந்த பெருங்கலைஞர்கள் எப்படி எப்படியெல்லாம் தங்கள் ஆர்வத்தை காட்டி வருகின்றார்கள், எவ்வளவு தூரங்களிலிருந்து தங்களது அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார்கள் என்று இன்று நான் இந்த வாழ்த்து செய்தி கூறும்போது என்னால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே புலம்பெயர்ந்து வாழும் மக்களும் எமது குலத்தில் வாழுகின்ற மக்களும் இப்பேற்பட்ட கலை பணிகளுக்கு இப்பேற்பட்ட கலை படைப்புகளுக்கு மேலும் மேலும் ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்றதை கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாளைய நாம் தொடர் ஒரு தொடர் நடத்துறதே இவ்வளவு கஷ்டம். ஒரு வாரம் 2 வாரம் நடத்தலாம். இது 25வது வாரத்தை தொட்டு நிற்கிறது. இதுக்கு அனைவருட அன்பும் ஆதரவும் கிடைத்த போல் மீண்டும் தொடர எம்முடைய கலைஞர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக தொடர்ந்து தேவை. நன்றி. நான் உங்கள் சோபி கதைக்கிறேன். எமது நாளைய நாம் நாடகம் 25வது எபிசோட்டை நெருங்கியுள்ளது. இதை தொடர்ந்து பார்த்து ஆதரவளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. இயக்குனர் சிவகுமாரனின் நாளை நாம் மெகா தொடர் பாகம் 25 நிறைவடைந்து இருக்கும் இவ்வேளையில் கலைஞர்களாகிய நாமும் எம்மோடு சேர்ந்து பயணிக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அத்துடன் எமக்கு பேர் ஆதரவு தந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. வணக்கம் அன்புறவுகளே. திருமதி சிவகுமாரனின் நெறி ஆள்கையில் நாளை நாம் மெகா தொடர் 25வது பாகம் நிறைவு பெற்று வெள்ளி விழாக்கான உபவேளையில் அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு நானும் எனது கணவரும் இணைந்து நடிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எம் அவர் படைப்புகளை நாமே படைப்போம். எம் அவர்களை நாமே வாழ்த்துவோம். எம்மோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எமக்கு நீங்கள் தரும் பேராதரவுக்கு மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைத்து கலைஞர்களையும் வாழ்த்தி வணங்குவோம். நன்றிகள். அன்று சிவகுமார் அவர்கள் நாளைய நாம் நாடகத்தில் இன்று 25வது தொடரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் என் தமிழ் உறவுகளே. நாளைய நாம் இந்த நெடுந்தொடர் 25 வாரங்களை கடந்து இன்று 26வது பாகத்தில் அடியெடுத்து வைக்கிறது. உங்களது பேர் ஆதரவோடு உங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. அத்தோடு இதில் நடைத்துள்ள 30க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இவ்வளவு பாகங்களை கடந்து வர முடிந்தது. இதை விட்டும் மிக்க மகிழ்ச்சி. இந்த 25 வாரங்கள் என்பது தொடர்ந்து 50, 75, 100 கடந்து செல்ல வேண்டும். 100. ஸோ இது என்னோட கனவாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னோட ஒத்துழைப்பு வேண்டும் நான் இயக்குனருக்கு கொடுப்பேன். ஸோ இந்த கொரோனா காலத்தில் கூட நான் பயந்துருக்கிறேன். சில நேரம் எபிசோட் போட முடியாமல் கொரோனா காலத்தால் ஷூட்டிங் தொடர முடியல, அதால் இந்த கிழமை ஷூட்டு காட்சி வராது அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு எந்த தடங்களும் வராமல் இயக்குநரின் முயற்சியால் இப்போ நாங்கள் 25 முடித்து 26வதுல கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ இது 50, 100 போகிறதுக்கு உங்களோட ஆதரவை மிகவும் எதிர்பார்க்குறோம். மற்றது வந்து இதில் வந்து நடித்த கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.
அவன்ட ஒத்துழைப்பு தாங்க. என்னென்ன சொன்னா இப்ப நாங்க இங்க ஷூட்டிங்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ஷூட்டிங் எடுக்கிறேன், இல்ல இப்ப யாருக்காவது வீட்டுக்கு போய் எடுக்கிறேன்னு சொன்னா அவன்ட உணவு உபசரிப்பு தங்குற வசதி எல்லாம் அவ பாக்கினா. சோ அதாலதான் எங்களால இந்த இது ஒரு நாளைய நாம்ன்றது இந்த குடும்பம். சோ இந்த குடும்பம் வந்து ஒற்றுமையா இப்படியே 100வது எபிசோட் தொடர்றக்கு என்னோட வாழ்த்துக்கள், என்னோட ஆதரவு என்றும் இருக்கும். இப்படிக்கும் உங்களிடமிருந்து உங்கள் ஆதரவு எதிர்பார்க்கும். நிகழமாக நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகளே, இன்று நாளைய நாம் என்ற தொடர் நாடகத்தின் 25வது எபிசோட் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் ஆதரவு தந்ததுக்கு மிக்க நன்றி. இதேபோல் இன்னும் நீங்கள் ஆதரவு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் நானும் நடித்ததில் மிக சந்தோஷமடைகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு கல்யாண கார்டு கொடுக்கணும், நான் யார் யாருக்கு கொடுக்கணும் மட்டும் லிஸ்ட் போடணும். நான் போறேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. எங்கப்பா உள்ளே? உள்ளே நித்திர முதல் காட்டு அம்மன் பேர்ல எழுதுங்கப்பா. ஏன் சுவேந்த பேர்ல எழுதுனா கூடாது? எப்ப பார்த்தாலும் வீட்டி போட்டி கதைச்சோன்றிருங்க. அப்ப ஆட்ட பேர்ல எழுத போறீங்க? பக்கத்து வீட்டு ராஜன் ஃபேமிலி. உங்களோட குடிகார ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல் எழுதாமல் இந்த அண்ணிட்ட பேர்ல எழுதுங்க. நினைச்சேன் இந்த ஒன்னனுக்கு அவர் தான் ஜிமெயில தான் தான் பெருசா விலாசமா மூணு கல்யாணம் செய்தது சொல்லி கொண்டது அவருக்கு எழுத சொல்றிய நீ இந்த ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இருக்க வரதைக்கு நீங்க கூட அமரா இத கூட தரமாக்கி ஒண்ணு வணங்காம் இப்ப செய்தி வணங்காப்பு இது வணங்காம் ஓமா கல்யாணம் கூட எப்படி செய்யணாங்கன்னு தெரியும் தானே. வளகாப்புல என்ன குறைய அமைக்க போறோம் படிவா செய்வோம் தான். மச்சாண்ட கைத்தேனா தெரியாது இப்படி ஒரு பிச்சைக்காரன் தினமா இது என்ன வளகாப்பு கொஞ்சம் சும்மா இருந்தவன். உங்களுக்கு மற்றவிய குறை சொல்றதான் வேல, உங்களை யார் யார் குறை சொல்லினு மட்டும் உங்களுக்கு தெரியாது. எவன் சொல்லி கொண்டு போட்டு மறக்காம சீலன் அண்ணா குடும்பம் மட்டும் எழுதுங்கப்பா. சீலன் அதாரப்பா அது மறந்துட்டீங்களே. நாங்கள் இங்கு வந்த உசுல ஓடி ஓடி அந்த உதவி செய்ததில்ல. அவனும் அவனு சொன்னால் அவன் குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போவன். சரியோ ஆறு பேர் வருவினே 50 ரூபா போடுவினே ஆக குறைஞ்சது 100 ரூபா நீ கொஞ்சம்
ஜாதக பேர் எழுதுறீங்க? போன மாசம் நான் ரோட்டில் ஒரு ஆளை சந்திச்சேன். அவர் சொன்னவர் என்னென்னா, தான் சிட்டியில புதிய ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறான். இப்ப அப்படிப்பட்ட ஆக்களை சொன்னால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா போடுவீங்க. இங்க பாருங்கப்பா, கல்யாண வீடுன்றது திருவிழாவும் இல்ல கலவிழாவும் இல்ல, கண்ட கண்ட ரோட்டில் ஆண்டவ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, சொந்தக்காரருக்கு நல்ல நண்பர்களுக்கும் கொடுத்தா போதும். இவ நீ சொல்ற மாதிரி நான் இல்ல ஆக்களை சொன்னால் கல்யாணத்துல எங்க போறது? பாரணில 50 ரூபா போட்டு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு போனோம். ஏனப்பா நீங்க கூட சில வேலை வெறும் மென்பிழப்பு வச்சு கொடுக்கலையே ஆக்களுக்கு? ஓ இப்ப அதுக்கு என்ன விழுந்தாலும் மீசையில மண் நொட்டாத மாதிரி இருங்கோ. இப்படித்தான் நீங்க நிறைய பேர் உலாவி கொண்டு திருப்பி தெரியாத பேர் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறீங்க. இதா ரெண்டு தெரியுமே, அந்த கல்வி போயிருக்கல புருஷன் பஞ்சாதியா கசையில. ஓ ஒரு விதத்துல அந்த தூரத்து சொந்தமாப்பா. எப்படி சொந்தம் வந்தாள் உங்களுக்கு அதை சொல்லுங்க. அவர் ஆரண்டா படியாக்கள் என்ன மஞ்சாண்டுக்கிறார் இல்ல சோப்ரா தெரியுந்தானே, சோப்ராத்தின் தம்பின்ற பஞ்சாதி கனகேஸ்வரி, கனகேஸ்வரின்ற புருஷன்ற மாமன் இருக்கிறார் இல்ல வைத்திலிங்கம், வைத்திலிங்கத்தின் சித்தப்பா, சித்தப்பா வழியால அது இப்படி சுத்தி வந்தப்ப அந்த எனக்கு சொந்தம். அவருக்கு சொல்ல போறீங்களோ? சொந்தம அவர்கிட்ட ரெண்டு பென்ஸ் இருக்குது, மனுஷிக்கு ஒரு பென்ஸ் அந்த ஆளுக்கு ஒரு பென்ஸ். நீங்களே தனியா இருந்தாலுங்க, இனியும் இதுல இருந்தா விசர்தான் பிடிக்கும். நீ போ நாடுற லிஸ்ட். ஏய் ஹேப்பி லிஸ்ட் எழுத தெரியா? இந்த அவர் எழுதுறேன். அங்கலம் பாப்பமண்ட வந்தற பில் அடிச்சு ஒருதரையும் காணல, அதான் இங்க இருக்கு. அம்மா இந்த நேரத்துல வாக்கிங் போறவா? வாங்க மாமா உள்ள போவோம். சரி சொல்லுங்க மாமா. எப்படி அம்மா சுகமா இருக்கறியே? உனக்கு எதும் பிரச்சனையில் மன குழப்பம் இருந்தா தாய் மாமன் நான் இருக்கேன். என்னோட கதை அம்மா. இல்லை தம்பி, இவள் காயத்ரியால தான் ஒற்றையே யோசனை. அக்கா அவளுடைய கல்யாணத்தை பற்றி யோசிக்காதேக்கா, அவளுக்கு நல்லட நான் பார்த்துருக்கேன். இல்லை தம்பி, காயத்ரிக்கும் ஏதோ பிரச்சனை என்று மனதுக்கு தோன்றும். சுகமும் உண்டு கேட்டால் கொட்டுற கண்ணீர், காரணம் தெரியாத கண்ணீர், சொல்லவும் முடியாம சொல்லவும் தெரியாம சில கவலைகள், இது தானமா வெளிநாடுல பல பெண்களுடைய நிலை. இன்னோ தெரியல மாமா, ரமணன் பிரச்சனை, அப்பாட பிரிவு, எல்லாத்தையும் நினைக்க வாழ்க்கையே வெறுக்குது மாமா. வாழ்க்கை வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாளைக்கு எல்லாம் சரி வரும் என்ற நம்பிக்கை ஒண்ணுதான், அதனை கைவிட்டுறாது. நம்பிக்கை இதும் கடந்து போகும் தத்துவங்களை ஸ்லோவமா சொல்லிப்பட்டு போகலாம், ஆனா வாழ்க்கையில சில நிமிடங்களை கடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல மாமா. உண்மைதான், ஒத்துக்கொள்றோம். அதுக்காக நடந்து நெச்சுக்கொண்டு இந்த வாழ்க்கையை அணியமாக்க புரியுமா? ஏ மாமா, நான் நல்லா தானே இருக்கிறேன், இப்ப எனக்கு என்ன குறை? என்ன வாழ்க்கையில சில விஷயங்களை மறக்க முடியல. சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு திட்ட மனதிலையும் இருக்கு. ஒரு தரம் மறந்து வாழல, மறைச்சு தான் வாழினான். என்னமாமா இன்னைக்கு ஒரு தத்துவமா இருக்கு. இப்படித்தான் சில நேரத்துல தானா வரும். அது உண்ட மாமி பக்கத்துல இருந்தான்.
சொல்லாமே வேற என்ற மர்ம சிரிச்ச இன்னொரு வடிவு இதை விட்டுட்டு எந்த நேரம் மூஞ்ச உருண்டு வச்சு கொண்டிருக்கிறேன் வாங்க மாமா அம்மாவை காணையில் ஒரு கா பார்த்து கொண்டு வருவோம் அக்கா வாக்கிங் போற இடம் தெரியுமே ஓ நெடுகளும் ஒரே பாதையால தான் போய் வரவா ஹலோ ஆண்டி ஆண்டி நான் எப்பவும் இதால போய்க்கே உங்களை கவனிக்கிறேன் எப்பவும் இதோ யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டி அப்படி என்ன என்ன யோசிச்சு கொண்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை எங்களுக்கு மிஞ்ச போவது என்னவோ நாங்கள் சேர்த்து வச்ச நினைவுகள் தான் ஓ அப்ப அந்த நினைவுகளை எங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்குற மாதிரி நாங்கள் அமைச்சு கொள்ள போறோம் சரியா சொன்னீங்க அதான் நானும் மன நிறைவையும் நிம்மதியையும் தேடிக்கொண்டு திரியறேன் ஒரு நாளும் காணல ஆண்டி என் பேர் பாபி பக்கத்துல கேம்பில் ஆண்டி இருக்கிறேன் நான் ஒரு கேம்ப் பாய் தெரியுமோ இங்க வந்து எத்தனை வருஷம் நான் இங்க வந்து 2 வருஷம் 3 மாசம் 2 கிழமை 4 மணித்தியாளம் கதை கொஞ்சம் கூடத்தான் என்ன மாதிரி உங்களோட கடன் எல்லாம் வந்த கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சுக்கிறீரோ இல்லை ஆண்டி எனக்கு ஒரு கடனுமே இல்லை ரெண்டு அண்ணமார் கனடாவில் ஒரு அக்கா சுவிசில் நான் கடைக்குட்டி இப்போ அடித்தா காசு வந்து பொழியும் தெரியுமோ அப்போ ஏதாவது படிச்சு கிடிச்சு 300 ஐடியா இருக்குதோ இல்லை இல்லை படிப்போடான்டா என்ன இப்படி இங்கே தள்ளி விட்டுட்டினோம் பார்க்க தெரியுது அப்போ விசா என்ன மாதிரி அதுக்கு தான் ஆண்டி ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நல்ல லோயரா பார்த்து வையம் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை ஆண்டி லோயர் எல்லாம் வச்சு பிரயோசனமே இல்லை நான் வேற ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கேன் என்ன மாஸ்டர் பிளான் வச்சுக்கிற அதாவது ஆண்டி நான் என் மாஸ்டர் பிளான் என்னண்டா இஞ்ச பிறந்த நேஷனாலிட்டி உள்ள ஒரு பிள்ளைய மடக்கி போட்டா எனக்கு விசாவும் வருது சிட்டிசன் எல்லாம் கிடைக்குது இந்த பாட்டுக்கு இந்த பாட்டை வாழ்க்கையை பார்ப்பேன் இதே உங்களோட மாஸ்டர் பிளான் என்ன இங்கே இருக்கிற பிள்ளைகள் விவரம் தெரியாத பிள்ளைகள் உண்டு நினைச்சு அதுகள் நல்லா படித்த படிச்சலை பார்த்தான் லவ் பண்ணுங்க நீங்கள் எங்கே ஆண்டி இருக்கிறீங்க இஞ்ச வேறங்கோ 3 பேரோட எழுதுறேன் 2 பேரோட டெலிஃபோன் கேட்குறேன் ஒரு ஆளோட சந்திக்கவே வலிக்கிறேன் அட பாவி அவளவ பாவமடா சும்மா இருங்க ஆண்டி அவ எத்தனை பேரோட வாதிக்கணுமோ யாருக்கு தெரியும் ஆண்டி இந்த ஜெனரேஷன் நல்லா கெட்டு போச்சு அடி போட்டு வளர்க்காதான் இந்த குறை நாங்களும் சுகமான நினைவுகளை சேகரிக்கிறோம் இதில் ஒன்று கூட சரிவிடக்கூடாதுன்னு நான் உமக்கு சாபம் விடுறேன் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அது சரி உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கோ அடி சேர்ப்பால உங்க வராக்காது அத்தன் செய்த கவலையில அதுக்கா இருக்க முடியாது அக்கா உஷாரா தான் இருக்கிறா மாமா ஆரம் வந்த முடியும் தெரியல வாங்க மாமா போய் விசாரிப்போம் இருக்கும்
அவனுக்கு ஒரு ஹெல்ப் ஃப்ரெண்டும் இல்லையே. இந்த விஷயம் எல்லாம் அவன்கிட்ட கேக்குறதானே. அக்கா இதெல்லாம் புள்ளைய சொல்லிக்கொண்ட செய்து தம்பி, நான் உன்கிட்ட நன்மையை தான் சொல்றேன். கட்டினா ஒரு வெள்ளக்கார பிள்ளைய கட்டு, அதுதான் உனக்கு நல்லது. அது சொல்றத நீ கேக்குறியோ இல்லையோ, நீ சொல்றதோ அது கேட்கும். தம்பி தவிர எங்கட பிள்ளைகள மட்டும் நீ என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? உண்மைதானேக்கா, இந்த கலை கலாச்சாரம் எல்லாம் எங்கட தலைமுறையோட சரி, இந்த பிள்ளைகள்கிட்ட இல்ல. இந்த பொம்பளை பிள்ளைகள் செய்யற கூத்துகள் நீங்க பாத்தீங்களோ கேட்டீங்களோ தெரியல. உதெல்லாம் சரி வரா, லவ் பண்ணுவாள், லவ் பண்ணி கல்யாணத்துக்கு வர நினைச்சிடும். அப்பாவுக்கும் பிடிக்கல, அண்ணாவுக்கும் பிடிக்கல, மாமிக்கும் பிடிக்கல, என் வீட்டு நாய்க்கும் பிடிக்கலன்னு சொல்லுவாள். உங்களைய போய் அதுக்குத்தான் சொல்றேன், உதவ விட்டுட்டு போகிற. ஓமோ நாளை காலையில் எடுக்கிறேன். ஓகே ஓகே. ஓ வணக்கம் புலவனா. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன கனகாம்பரத்துக்கு போற இந்த பக்கம்? அப்ப நீங்க கலாச்சாரத்துக்கு நான் பாருங்க. தெளிவிருக்கும். சட்டத்தை மட்டும் நாங்க கடைபிடிக்கிறேன் இல்ல, உங்களோட எல்லாம் காய்ச்சி வெள்ளியலுமா யூகே. நான் இப்ப வேலையால வந்தேன். இப்ப நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லணும். ஆனா நீங்க எப்படியும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். அது ஒன்றி விழுதுனா அது சும்மா படிக்கலாம். நீங்க அதை போய் பேசுறதா? ஏ அது சரியெல்லாம் நீங்க வெள்ளன வந்துடும் போது லேட்டா சரியோ இங்க போனாலும் சரியோ சந்திப்போம். நன்றி அண்ணியா. ஓகே ஓகே ஓகே. மாலா ஸ்ட்ராங்கா இருக்கு, கீழ போட்டுருந்தாரு பாப்பா. ஏன் சாப்பிட்ற நேரத்தில் டீ குடிக்கிறீர்கள்? முதல் டீயை குடிப்போம், பிறகு சாப்பிடுவோம். அபிலாஷ் ஓமாப்பா. யாப்ப என்ன பையன் கூப்பிடுங்க. இருந்து நீங்க அக்கா படிச்சு லோயர் ஆயிட்டா, நீயும் படிச்சு இன்ஜினியர் ஆகணும். இந்த கனவை நீங்கள் நிறைவேற்றவேணும். அதை விட்டு போட்டு வேறு சிந்தனைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அதை நான் கண்டிப்பாக சொல்லி போட்டேன். சரி அப்பா, நான் படிக்கணும் போறேன். சாப்பாடு போடேப்பா. இந்த புத்தகங்கள் தானா போகுமே. நான் சொன்னால் எடுத்த பொருளை அந்தந்த இடங்களில் வைக்க சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கவும்.
குலம் கோத்திரம் சாதி மதம் என்று வேண்டாத வியாதி எல்லாம் தனது இது எல்லாம் சொல்லி எந்த புள்ளிய விற்கவனு அவசியம் எனக்கு இல்லை. அவளை ஒரு சரி சமனா பார்க்கிறவன் ஒருவன் வரைக்க அவளுக்கு என்னோட கிரணம் தீரும். இதை நாங்களா பார்த்து செய்து வச்சாலும் சரி அல்லது அவளா பார்த்தாலும் சரி ஏனெண்டா அவளுக்கு அந்த தவறு இருக்கு. நாளைய நாம் நவில்வதை கேளீர்.